அவாய்ட் புட்டிங் எனி திங் இன்சைட் யுவர் இயர்ஸ். நம்ம வந்து இயர்ஃபோன்ஸ் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அந்த ட்ரம் பீட்டோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு அதில் இன்வால்வ் ஆகுறோமோ அதே அளவுக்கு நம்ம காதையும் நம்ம வந்து பணைய வைக்கிறோம். ஹேர் பின்ஸோ இல்லை சேஃப்டி பின்ஸோ இயர்பட்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை முதல்ல தவிர்க்கணும். ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு சில பேர் வந்து கண்டினியூஸாக அதை அழுத்தி கரெக்டா அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி அழுத்தி வச்சு 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 ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருமே இருக்கிறது ஹியூமிட் கிளைமேட், ஓகே, சோ ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் வந்து காது உள்ள போயிட்டு அது அப்படியே வந்து அதுல வந்து அந்த ஹெட்போன்ஸ் மேல அந்த ஸ்பாஞ்சில எல்லாம் சம்டைம்ஸ் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்மளால வந்து பார்த்து சொல்ல முடியாது. சோ அந்த ஸ்வெட் வந்து காதுக்குள்ள போகும்போது கண்டினியூஸா அந்த ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸோ அந்த மாதிரியோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு டியூரேஷன் கேட்டா நல்லது, இவ்வளவு டியூரேஷன் கேட்டா கெட்டது அப்படின்னா இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வால்யூம். அகைன் லைக் ஐ மென்ஷன், சோ வால்யூம் வந்து நம்ம இப்போ 0 டு 10 ஸ்கேல்ல பார்த்தோம்னா 5க்கு மேல 6க்கு மேல எனக்கு போக வேண்டிய அவசியமே தோணல. அது வந்து இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி டேமேஜிங். இயர்போன்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா அடைச்சு வைக்கிறதுனால அதால வெளியே தள்ள முடியாத காரணத்தினால அது அங்கேயே அக்யூமுலேட் ஆயிடும். அந்த வேக்ஸ் அக்யூமுலேட் ஆகுறதுனால நம்ம வந்து காது குடையுது. அந்த அந்த இன்டர்மிட்டன்ட் டியூரேஷன்ல நம்மளுக்கு வந்து காது கேட்காத மாதிரியோ காது அடைச்ச மாதிரியோ இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், எது கையில கிடைக்குதோ அதை போட்டு நல்லா உள்ள விட்டு குடாயுவோம். உள்ள விட்டு குடாயும் போது சம்டைம்ஸ் நம்ம குத்துற குத்துல அது வந்து உள்ளுக்குள்ள போய் இன்னும் நல்லா உள்ள போய் அழகா அப்படியே உட்கார்ந்துரும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்களோட காதுல அழுக்கு இருக்கு நான் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது டைரக்டா போய் இயர் ட்ரம் ரப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத அவாய்ட் பண்ணணும். இந்த காதுல கீழே ரொம்ப இம்பார்ட்டன்டான நரம்பு ஒண்ணு, நம்ம ஹார்ட்டுக்கு போற நரம்பு அந்த பகுதியில தான், அதோட ஒரு பார்ட் வந்து அந்த பகுதியில தான் இருக்கும். சோ சம்டைம்ஸ் நீங்களே கூட நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், நம்ம காதை நல்லா கொடாஞ்சு கிளீன் பண்ற சமயத்துல நமக்கு இருமல் வரும் இல்லையா. சோ அது வந்து அந்த நரம்பை ஸ்டிமுலேட் பண்றோம், தப்பான முறையில அந்த நரம்பை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். சோ இட் இஸ் ஹார்ம்ஃபுல். நம்ம வந்து இயர்போன்ஸ் உள்ளுக்குள்ள போற மாதிரி யூஸ் பண்றோம்னா அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ஓகே. ஏன்னா நம்ம காதுக்குள்ள இருக்கிற அந்த வேக்ஸ் அப்படிங்கிறது அதுல வந்து சம்டைம்ஸ் படியும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம கவர்டா வைக்கிறதுனால உள்ளுக்குள்ள பாக்டீரியா ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும், அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறச்சு இந்தா நீ கேள அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும். சோ நம்மளோட பாக்டீரியாவை அவங்க கிட்ட கொடுக்குறோம், அவங்க கேட்டுட்டு கொடுக்கும் போது அவங்களோட பாக்டீரியாவை நம்ம வாங்கி. சோ இது வந்து ஒரு பேட் ஹாபிட், you know, it is not, it is a part of oral hygiene, ear hygiene அப்படினு சொல்றோம். சோ ஏர்பட்ஸ் ஷேர் பண்ணவே கூடாது, definitely not. okay, fine. okay, so you should not share, just like how we will not share our personal belongings. okay, நம்ம வாலெட்ட ஷேர் பண்ண மாட்டோம், நம்மளோட personal things, personal belongings ஷேர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இது, this is also a part of our personal hygiene. okay, earphones யூஸ் பண்ணுவாங்க, அதாவது காதுக்கு உள்ள போறது அது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ எந்த டைப் யூஸ் பண்றாங்களோ அது எவ்வளவு டியூரேஷன் எவ்வளவு லவுடா யூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதோட டேமேஜ் இருக்கும். நம்ம ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஓரியன்டேஷன் குறைஞ்சிடும். அதே மாதிரி அந்த இயர்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது அத உள்ளுக்குள்ள வச்சு அழுத்தி 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 வச்சு சம்டைம்ஸ் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குஷன்லாம் அந்த காதுக்குள்ள அப்படியே போய் மாட்டிக்கிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிலாம் நாங்க பேஷண்ட்ஸ் பாத்துருக்கோம். சோ அதவும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் அனதர் திங் இஸ், அது ஏதாவது உள்ள போச்சோ இல்ல வேக்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்படின்னா காதுல இந்த பின்னோ ஹேர் பின்ஸோ இல்ல சேஃப்டி பின்ஸோ